வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேரிங் பப்ளிக் ஹெல்த் சிபிஹெச் சேனல். மனித வாழ்வின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆரோக்கியம். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறை தான் ஆயில் புல்லிங். இது காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி 10-15 நிமிஷம் வர வாய் குப்பளிக்கிறது தான் ஆயில் புல்லிங். இப்போ இருக்கிற இந்த ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையில் ஒருத்தர் டெய்லி இல்லாட்டினாலும் வாரத்தில் 2 நாளாச்சிலும் ஆயில் புல்லிங் செய்கிறதுனால நம்மளோட உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதோட ப்ரொசீஜர், காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி மேக்ஸிமம் 10-15 நிமிஷம் வரைக்கும் கொப்பளிக்கலாம். மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சிலும் செய்யணும். கொப்பளிக்கும் போது அந்த எண்ணெயோட நுரை வெள்ளையாக மாறும் அளவுக்கு கொப்பளிக்கணும். வாயில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகள் பாக்டீரியாக்கள் எல்லாமே அதில் வந்துடும். நல்லா கொப்பளிச்சுட்டு வெளியே துப்பிடுங்க. ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு நார்மலாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலாம். வாய் கொப்பளிச்சுட்டு அதில் நிறைய கிருமிகள் இருக்குன்றதுனால கண்டிப்பாக வெளியே துப்பிடணும், விழுங்கிடக்கூடாது. குழந்தைங்கள பார்த்து பண்ண சொல்லுங்கள். இதோட நன்மைகள், டெய்லி செய்கிறதுனால பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும், வாய் துர்நாற்றம் இருக்காது, பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வெளியேறிடும், ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவை சரி செஞ்சு ஈறுகள் பலப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், பல் கூச்சம்னு சொல்லக்கூடிய சென்சிட்டிவிட்டி சரியாகும், பற்கள் உறுதியாக இருக்கும், உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் அதாவது எனர்ஜியை நமக்கு கொடுக்கும், அன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்க ஹெல்ப் பண்ணும். மைக்ரைன்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க ஆயில் புல்லிங்கை சரியான முறையில் தொடர்ந்து 48 நாள் செய்கிறதுனால ஒற்றை தலைவலிக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். சைனஸ், ஆஸ்துமா பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும். இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க ஆயில் புல்லிங் செய்கிறதுனால நைட்டில் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய முறையற்ற மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகும். ஆயில் புல்லிங் செய்கிறது தைராய்டு ஹார்மோனை சீராக சுரக்க செய்யும். இதனால் தைராய்டு பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். பார்வை கோளாறை சரி செய்ய இது ஒரு சிறந்த முறை அப்படின்றத சில ரிசர்ச் ஆர்டிக்கல் நமக்கு தெரிவிக்குது. வயதானவங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு பிரச்சனைக்கு அவங்க டெய்லி ஆயில் புல்லிங் செய்கிறதுனால மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் வலிகளை குணப்படுத்துது. ஆயில் புல்லிங் செஞ்சதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. வந்த நோய் கிருமிகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்குவோம், வரக்கூடிய நோய் கிருமிகள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும் இந்த ஆயில் புல்லிங் ஒரு சிறந்த மருத்துவ முறையாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற cphtambaram@gmail.com அப்படின்ற ஐடிக்கும் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாகமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.